நீ நோயாளிக்கு சிகிச்சை அளித்து நீ நோயாளிக்கு சிகிச்சை அளித்து நோய் சுகமாகாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். யாரு? ஹிப்பிக்ரோட்டஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின், அவர் தான். ஆனால் இவர் கொடுக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு சிகிச்சையில அவர் பார்க்கறது என்னன்னா, ஒரு நோயாளி சிகிச்சைக்கு வராங்க, நம்ம சிகிச்சை கொடுக்குறோம், குறிப்பிட்ட அளவுல ஒரு மாறுதல் ஏற்படுது, திருப்பி அதே தொந்தரவுகளோடு திருப்பி மீண்டு வராங்க. அப்ப அது இவர் எப்படி பாக்குறாரு? அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம கோட்டை விடுறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி அவர் மனசுல ஏற்படும் பட்சத்துல அந்த மருத்துவத்தை விட்டு வெளியில வர்றாரு. ஆங்கில மருத்துவம் இனிமே செய்யக்கூடாது. அபிக்ரோட்டஸ் சொன்ன கான்செப்ட் படி, ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த நோய் சுகமாக விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பக்க விளைவு இல்லாத சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பக்க விளைவு இல்லாத சிகிச்சை என்பது ஆங்கில மருத்துவத்தில் இல்லை, அனைத்தும் பக்கா விளைவுகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவத்தை விட்டு வெளியில வர்றாரு. வந்து முத்து முத்தாக 13 புத்தகங்கள் எழுதுறார், அவருடைய புத்தகங்கள். அந்த புத்தகத்துல 2 முக்கியமான புத்தகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மருந்துகளால் ஏற்படும் நோய்கள் Part 1, மருந்துகளால் ஏற்படும் நோய்கள் Part 2. இந்த 2 புத்தகத்திலையும் ஆங்கில மருத்துவத்துல கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுது, அப்புறம் நீங்கள் சாதாரணமாக ஒரு குழந்தை பேரின் போது எடுக்கக்கூடிய சாதாரண சத்து மாத்திரைகள் கூட உங்கள் வாழ்வியலை பாழ்படுத்தி பின்னொரு நாள் எப்படியான நோய்களை உருவாக்குது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா டீட்டெயிலா எழுதுறாரு. இதனால அவர் என்ன பிரச்சனைக்கு ஆளாகிறாரு? இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், தமிழ்நாடு மாவட்ட மெடிக்கல் கவுன்சில் அவர் கூப்பிட்டு த்ரெட்டன் பண்றாங்க, நீ தொடர்ந்து ஆங்கில மருத்துவத்துக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிற, ஸோ எங்களால் இது பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை நான் டிஸ்குவாலிஃபை பண்ண போறேன்னு சொல்லி டாக்டர் பசுல் ரஹ்மான் சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பாவப்பட்ட துறையை என் வாழ்நாள் முழுவதும் நான் தொடவே மாட்டேன், என்னோட சர்டிபிகேட்டை நான் கூவத்தில் தூக்கி போட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இந்த பாவப்பட்ட வைத்தியத்தை நான் என் மனிதர்களுக்கு கொண்டு செல்ல நான் விரும்பவில்லைன்னு சொல்லி வெளியில வந்ததுல டாக்டர் பசு ரஹ்மான். அவருதான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை எளிமைப்படுத்தி கொண்டது. அதனால தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சர் டாக்டர் பசு ரஹ்மான் தான். ஆனால் அவர் வந்து ஒரு MD படிச்சுட்டு ஒரு ஆங்கில மருத்துவத்துடைய டோட்டல் சாரையும் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். அவர் படிக்கும்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டு, அதிலிருந்து அதோடைய வெளியில வந்து அதன் பிறகு இந்த அக்குபஞ்சருடைய தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய துறையை அக்குபஞ்சர் மருத்துவத்தை ரொம்ப மேலான மருத்துவமா எடுத்து கொண்டு வந்தாரு. பலதரப்பட்ட மனிதர்கள்ட்ட இருந்து கொண்டு வந்து முதல்ல ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தட், இந்த ஆங்கிலம் அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தட, அப்புறம் இந்திய அக்குபஞ்சர் தத்துவம், இந்திய அக்குபஞ்சர் பல்ஸ் நாடிகள் எல்லாம் எளிமைப்படுத்தி மனிதர்களுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்த்துட்டார் பசுலுரையா. இப்ப 2022 அவரு மரணிக்கப்பட்டார், அவர் மரணம் அடைந்தாரு. ஸோ இந்த நேரங்களில் குருவா நான் அவரை ரொம்ப போற்றி அவர் சொன்ன வரிகளை நான் ரொம்ப ஆழமா சிந்திச்சு தான் நாங்களும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நான் கருதுறேன். ஏன்னா இன்னைக்கு இயற்கை வாழ்வியலை பத்தி யாரு பேசினாலும் சரி, மிகிலர் பாஸ்கர் நிறைய பேர் பேசுனாங்க, யார் பேசினாலும் அவர் பேசக்கூடிய கருத்துக்கு பின்னால கண்டிப்பாக டாக்டர் பசுலுரம் ஐயாவோட கருத்துக்கள் ஒளிஞ்சிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பேசக்கூடிய முழு கருத்துக்களுமே ஐயாவுடைய தரவுகள் தான். அதை நான் வாழ்நாள்ல கடைபிடித்த நாள் கிடைச்ச என்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிளையும் நான் சொல்றேன் இந்த இடத்துல, சரிங்களா? அதனால சோ குருவாக நம்ம அவரை பார்த்துக்கிட்டு அவர் கொடுத்த ஒரு ஒரு முக்கியமான அக்குபஞ்சர் தத்துவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதை ஒரு மருத்துவமா நம்ம பார்க்க வேண்டாம், அவர் அதை சொன்னதை தான், இதை ஒரு வாழ்வியலா நீங்க பாருங்க அப்படின்னாரு. நிறைய வகுப்புகளில் கேட்டிருப்பாங்க சில பேர், சார் எங்க பொண்ணு கூட வந்து மெடிசின் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராகவே பேசுறீங்க, ஆங்கில மருத்துவம்னாலே ரொம்ப சாடுறீங்களே, அப்ப வந்து எங்க பிள்ளைய படிக்க வைக்க வேண்டாம் எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் ஒரு மருத்துவத்தை படித்தேன், அந்த மருத்துவத்துல உள்ள ஒரு நான் படித்தேன், படிச்சு அது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அது வந்து வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு அதுல ஒரு பெரிய அளவுல எனக்கு மாற்றம் ஏற்படலை, இந்த வெறுமைத்தன்மையை உணர்ந்துட்டேன், அந்த வெறுமைத்தன்மையை உணர்ந்த பிறகு நான் வெளியில வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி எத்தனை பேர், எத்தனை மருத்துவர்கள் இந்த படிச்சதோட விஷயத்த வெறுமைத்தன்மை உணர்ந்து வெளியில வர போறீங்க? அதில் ஒன்னு ரெண்டு பேர் தான் எடுத்துக்கலாம், நீங்க பசுல் ரஹ்மான் சார் இருக்காரு, டாக்டர் பி எம் ஹெக்டே இருக்காரு. டாக்டர் பி எம் ஹெக்டேயும் ஸ்டான்லி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், அவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கின ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இருந்தாலும் அவருடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை நிறைய எதிராக பேச்சுக்கள் நிறைய பேசுவார். அவரும் மருத்துவத்துறையில ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மனிதர் தான். பட் சத்தியத்தை பேசக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு பசுல் ரஹ்மான், டாக்டர் பி எம் ஹெக்டே, ஒன்று ரெண்டு பேர் தான். இதை தாண்டி ஆங்கில மருத்துவத்தை பிரைஸ் பண்ணி பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. பட் பெரும்பாலும் ஆங்கில மருத்துவத்தை நம்ம 100% ஒதுக்க வேண்டாம் என்று நினைச்சாலும் கூட ஒரு 5% நீங்க வச்சுக்கலாம். உயிர் காக்கும் செல்லக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட்டோ
இல்லை வந்து ஒரு ஹெட் இன்ஜரி இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹெல்ப்புக்காக வேணால் வச்சுக்கலாமே தவிர மீதி 95% நோய்களுக்கு அந்த மருத்துவம் மட்டும்தான் சுகமளிக்குங்கிற கற்பனா சக்தியிலிருந்து மனிதர்கள் வெளிவரணும். மாற்று வழி மருத்துவம், மரபு வழி மருத்துவம் நிறைய இருக்குங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஆங்கில மருத்துவம் தான் சூட்டபிள்னு சொல்லி போற நிலையிலேருந்து கொஞ்சம் மாறணுங்கிறது தான் இந்த வகுப்புடைய சாராம்சமா இருக்க முடியும் சரிங்களா. ஸோ வந்து நான் இப்ப நான் ஐயா சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் உள்ள போறேன். ஸோ இந்த அக்குபஞ்சருடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது, இது ஒரு வாழ்வியலா இருந்தாலும் இந்த வாழ்வியல் என்பது அக்குபஞ்சருக்கு சொந்தமானதுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். இந்த இடத்துல அக்குபஞ்சருடைய கான்செப்ட் என்னன்னா, நீங்க பஞ்சபூத தத்துவம் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்று நான் பிரித்துதான் பார்க்கும் பொழுது, இது திருமூலரோட வரிகள். ஸோ அண்டத்தில் உள்ள பிரபஞ்ச சக்திகள் ஐந்தும் நம்ம உடம்புல 5 பிரபஞ்ச உறுப்புகளின் வடிவில் இருக்கிறது. அப்ப அண்டத்துக்கும் பிண்டத்துக்குமான இணைப்பு என்பது பிரபஞ்ச ஆற்றலால் இயக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆற்றல் தடைப்படும் பொழுது நம்ம நோய்வாய்ப்படுறோம். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உதாரணம் எடுத்தீங்கன்னா, இப்போ மொபைல் போன் நம்ம வச்சிருக்கோம். இப்போ அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் போன் பண்ணி நம்மகிட்ட பேசுறாரு, பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சில நேரங்களில் நம்மளுடைய இங்கே லோக்கல் சூழல், இப்போ நீங்க தட்பவெப்பநிலை ஆகட்டும், இல்லை ஒரு புயலா இருக்கலாம், மழையா இருக்கலாம், இடி மின்னல், ஏதாவது சில இயற்கை உபாதைகள் நடக்கும் பொழுது அந்த ஃப்ரீக்குவன்சி சரியா மேட்ச் ஆகாம நமக்கு சரியா கிடைக்காது. அப்போ சொல்லுவாங்க, சார் நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு சார், நான் வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சரி கட் பண்ணிட்டு திருப்பி அதெல்லாம் மாறின உடனே திருப்பி நம்ம பேசுறோம். ஸோ இது போலதான் நம்ம இந்த பிரபஞ்சம், நம்ம எல்லாரும் அணுதான் ஒரு விதத்துல பார்த்தா. அந்த குவாண்டம் தியரி சொல்லுவாங்கல்ல, இயற்பியல் ஃபாரி பிசிக்ஸ்ல குவாண்டம் தியரியில இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு அணு தான் அதுல. ஸோ இந்த பிரபஞ்ச ஆற்றலால் இயக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட இயக்கமா நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த இயக்கம் நம்மளுடைய விதி மீறிய செயல் என்பது உண்ணுதலாலும் இருக்கலாம், எண்ணுதலாகவும் இருக்கலாம். உண்ணுதல் என்பது உடம்புக்கானது, எண்ணுதல் என்பது மனதுக்கானது. இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம எங்கேயாவது கோட்டை விடும்போது நம்ம நோய்வாய்ப்படுறோம். அதுதான் அந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைப்பதற்கான ஒரு பாலமாக இந்த மருத்துவம் செயல்படுதுங்கிறது தான் இந்த பஞ்சபூதத்தை நம்ம இணைக்கணும். அந்த இணைக்கிறதுக்கு வந்து இப்ப நெருப்புக்கான மூலகம் இதயம், நிலத்துக்கான மூலகம் ஸ்ப்ளீன் மண்ணீரல், அப்புறம் காற்றுக்கான மூலகம் நம்மளுடைய நுரையீரல், நீருக்கான மூலகம் நம்மளுடைய கிட்னி, மரம் என்ற ஆகாயம் என்று சொல்றதுக்கு வந்து நம்மளுடைய கல்லீரல். இதுதான் பஞ்சபூத உறுப்புகள்பாங்க. அந்த பஞ்சபூதத்துடைய தன்மையில அண்டத்துல உள்ள 5ம் பிண்டத்துல 5 உறுப்புகளின் வடிவில் இருக்கு. ரெண்டுக்குமான இணைப்பு துண்டாக்கப்படாம பாதுகாக்கிறதுதான் நம்ம முதல் ஆரோக்கியத்தை தேடுவதற்கான முதல் வழி சரிங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்தது உயிர் சத்துல அகவுயிர் சத்து புற உயிர் சத்தும்பாங்க, ரெண்டு சத்துக்கள் உண்டு. அகவுயிர் என்பது உங்களுடைய பரம்பரை சொத்து மாதிரி, உங்க அப்பா அம்மாட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆரோக்கியம் என்பது உங்க அப்பா அம்மாட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அகவுயிர் உங்க தாய் தகப்பன் இருந்து வரக்கூடிய அகவுயிர் ஃபிக்ஸ், உங்க அப்பா அம்மா கொடுத்தா பொறுவிய சொத்து மாதிரி வச்சுக்கலாம். புற உயிர் சத்து என்பது உங்களுடைய புற காரணிகளால், உங்களுடைய வாழ்வியலால், உங்களுடைய விஷயத்துல நீங்க சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வர்றது தான். அது இந்த புறக்காரணிகள் எதனாலாம் தீர்மானிக்கப்படுதுன்னு கேட்டா, உங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நீர், உங்களை சுத்தி உள்ள அட்மாஸ்பியர் காற்று, இந்த பிரபஞ்ச ஆற்றல், உங்க உடம்போட ஈர்ப்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் புறக்காரணிகளால் உங்களுடைய ஆரோக்கியம் இன்னமும் மேம்பட போகுது. இப்ப அப்பா வந்து ஒரு சொத்தை கொடுத்துட்டு போறாருன்னா அந்த சொத்தை அழிக்காம பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லாவிட்டால் என்னன்னா, நீங்க சம்பாத்தியம் பண்ணி உங்க அப்பாவோட மேலேயே கூட ஒரு சொத்துக்களை உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அடுத்த தலைமுறைக்கு. இதுதான் புறக்காரணிகளாக தீர்மானிக்கப்படும். இது வந்து முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. அகவுயிரை மட்டும் வச்சு வாழ முடியாது. அகவுயிர் ஒரு ஒரு ஏற்கனவே நீங்க ஒரு டெபாசிட்டோட இருக்கிறீங்க, ஃபர்தரா நீங்க புறக்காரணிகளால் நீங்க சில விஷயத்த ஃபாலோ பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இப்ப அந்த புறக்காரணிகள் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய வழி. அதை மட்டும்தான் நீங்க இனிமே செய்ய முடியும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம்? முதல் இது பஞ்சபூத தத்துவத்தை, பஞ்சபூதத்தை இணைக்கிறது, அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைப்பதற்கான ஒரு வழி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட், அகவீர் சத்தோட வந்துட்டோம், புறக்காரியங்களை விட புற உயிர் சத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போறோம், இது ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டுக்கு இடையில அடிப்படையான ஒரு செல் தியரி மட்டும் நான் சொல்லிடுறேன். இது நம்ம செல்லோட அடிப்படை தியரி என்னன்னா, இப்ப செல்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி செல் மெம்பரின் இருக்கும், உள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், ரிபோசோம், லைசோசோம், எல்லாமே உள்ள இருக்கும். நம்ம இது 8ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்க பாடம் தான். இதுல வந்து நம்ம எல்லா உறுப்புகளை பத்தி ரொம்ப தெரிஞ்சு ஒன்றும் செய்ய போறது இல்லை. முக்கியமான ரெண்டு உறுப்பை பத்தி மட்டும் நம்ம இதில் பேசிக்கிறோம். கோல்கை பாடிஸ்பாங்க. இந்த கோல்கை பாடிஸ் என்னன்னா,
நீங்கள் உண்ணும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வேண்டிய சத்துக்களாக பிரித்தெடுத்துள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கோழிக்கை படிச்சு நம்ம செல்லையே இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஒரு கார்போஹைட்ரேட் உணவு எடுத்தாலும் கூட அந்த உணவு புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிரும். இல்லை நம்ம வந்து மீட் சாப்பிட்டா தான், ஆமிச உணவுகள் சாப்பிட்டா தான் நமக்கு புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிட்டாலும் கூட அது வந்து உங்களுக்கு புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளோட கோழிக்கை பாடிஸில் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான அமைப்பு. ரெண்டாவது லைசோசோம்பாங்க, இது வந்து தற்கொலை பைகள்பாங்க, சூசைட் பேக்ஸ். இது என்ன ஆகும்னா, நம்ம தேவை மீறி உண்ண உணவுகளை கழிவாக மாற்றும் போகும்போது அந்த கழிவு வெளியேற்றப்படாமல் தடையாகும் போது செல்களில் வந்து கழிவுகள் தாக்கமுற அந்த கழிவுகள் வேற ஏதாவது பகுதியிலேயோ வேற ஏதாவது ஒரு ஆர்கன்லேயோ போய் அதை மேலும் பலவீனப்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த லைசோசோம் என்ன பண்ணணும்னா, அந்த கழிவுகள் எல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுக்கிறோம். அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாமல் பாதுகாக்கப்பட்டு எதிர்ப்பாட்டில் வரும் பொழுது இந்த லைசோசோம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அந்த டெமாலிஷ் பண்ணி அந்த கழிவுகளோட அழிச்சிட்டு புது லைசோசோம்கள் உருவாக்கப்படும். ஸோ இதோட நம்ம வீட்டில் சொல்ல போனால் ஒரு கார்பேஜ் கிளாத் வச்சு நம்ம குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி சேர்த்து வச்சிருக்க மாதிரி தான், அடுத்த நாள் நம்ம வெளியில நம்ம கிளீன் பண்ணி வெளியில போடுற மாதிரி, இது ஸ்டார்டிங்ல நம்ம பாடியில உள்ள ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து கழிவுகளை தாக்க வச்சக்கூடிய ஒரு பை மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால சூசைட் பேக்ஸ் வாங்குது. ஸோ லைசோசோம் ரொம்ப முக்கியமான செயல் செல்லை பொறுத்தவரை. ரெண்டாவது, இதுக்கான எனர்ஜி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிச்சிருக்கோம் ஜவ்வுடு பரவல்பாம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட்பாங்க இதுக்கு பேர். அப்போ என்னன்னா, உண்ட உணவுகள் பூரணமாக ஜீரணிக்கப்பட்டு சத்துக்களாக மாற்றப்பட்டு பின் கழிவுகளாக வெளியேற்றப்படும் வேலையை தொடர்ந்து செல்கள் செய்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த செல்கள்ல தேக்கமுடக்கூடிய கழிவுகள் தான் நம்ம நோயா உருவாகுது. அப்ப நம்ம ஒவ்வொரு செல்லுலையுமே கழிவுகள் தேங்காம பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப நம்ம பேச போறது சில விஷயம், இந்த செல்லை தூய்மையாக்குவதற்கும் செல்லுல மார்பிட்ஸை எலிமினேட் பண்றதுக்கு என்ன வழி? கழிவுகள் தங்காம இந்த செல்லை ஹெல்த்தியா வச்சுக்கிறது எப்படி? இந்த ரகசியத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா அந்த செல்லு நல்லா இருக்கும் போது செல்லுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு. இப்ப வந்து செல்லு என்பது ஒரு செல்லு தான். இப்ப அந்த செல்லு வந்து இப்ப கிட்னில இருந்தா அது கிட்னிக்கு உள்ள செல்லு, சிறுநீரகம் செல்கள் வந்து சிறுநீரகத்துல இருக்கு, மண்ணீர் எல்லாமே செல்களுடைய முழு வடிவம் தான் உறுப்புகள். அப்ப எல்லா செல்லும் காம்பினேஷன் வந்து ஒரு உறுப்பா உருவாக்கப்படும் பொழுது, செல்லுல ஒரு கழிவு உருவாக்கப்படும் போது அந்த செல் சிறுநீரகமா இருந்தா சிறுநீரத்தில் பிரச்சனை வருது, அதே இது இதய செல்லாக இருந்தால் இதயத்தில் பிரச்சனை வருது, இதய லிவர் செல்லாக இருந்தால் லிவரில் பிரச்சனை வருது, இதே மாதிரி தான் கிட்னி, இதே மாதிரி தான் லங்ஸும். அப்போ செல்லை தூய்மைப்படுத்தினாலே அந்த சம்மந்தப்பட்ட உறுப்பு அதோட 100% ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கிறது தான் இதோட அடிப்படை செயல். அதனால செல்லோட தத்துவத்தை நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த செல் என்பது உண்ட உணவுகளின் சத்துக்களாக மாற்றப்பட்டு கழிவுகளாக வெளியேற்றப்படும் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப உள்ள வர உணவு ஜீரணிக்கப்படணும், எலிமினேஷன் ஆகும், இது ரெண்டும் அந்த ஆஸ்மோசிஸ் மெத்தட்ல சவ்வுடு புரவல்ங்கிற முறைப்படி நடந்துகிட்டே இருக்கும். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது வந்து நடந்துகிட்டே இருக்க 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 உடம்பு உள்ள இயக்கப்படும் உறுப்புகள், உறுப்புகளாக இயக்கப்படும் உடல் எல்லாமே தூய்மை பெறும். ஸோ இது ஒரு கண்டனை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நம்ம பேசுனதோட கரு என்னன்னா, ஒன்னு திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன், பஞ்சபூத தத்துவத்துல அண்டத்தையும் பிண்டத்தையும் அந்த பிரபஞ்ச சக்தியையும் நம்ம உடம்புல உள்ள 5 பிரபஞ்ச உறுப்புகளையும் இணைக்கணும். அது நம்மளுடைய இயற்கை விதிமீறி செயலால் துண்டாக்கப்படும் பொழுது அதை சேர்க்கிறதுக்கு என்னென்ன செய்ய போறோங்கிற ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அகவீர் சத்துங்கிற பரம்பரை சொத்துங்கிற அப்பா மட்டும் வந்து ஆரோக்கியத்தை தாண்டி புறக்காரணிகளால் நம்ம எப்படியெல்லாம் இந்த ஆரோக்கியத்தை பேணி இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ ஒரு ஆள் 50 மார்க் வாங்கினாருன்னா 70 மார்க் வாங்குவார், 70 மார்க் வாங்கினா 100 மார்க் வாங்குவார். ஏற்கனவே ஆரோக்கியமா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும். நோயாளி நீங்களாம் முத்திரை குத்தப்பட்டு இந்த குரூப்ல இருந்தாலும் அவங்களுக்கும் அது அடுத்த கட்ட ஆரோக்கியத்துக்குள்ள போறதுக்கான வழியா இருக்க முடியும். ஸோ இந்த புறக்காரணிகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ நோய் என்பது எதனால ஏற்படுதுன்னா, செல்களில் கழிவு தேங்குவது, அந்த கழிவு தேங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு என்ன செய்ய போறோம், அதை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு இருக்குது. அதை நோக்கி தான் இப்போ நம்ம போக போறோம். ஸோ நோய் ஏற்படுவதற்கு 2 விஷயங்கள், ஒன்று உண்ணுதலில் கவனம் இல்லாதனால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள், எண்ணுதலில் கவனம் இல்லாமல் ஏற்படக்கூடிய மனநோய்கள். இந்த மனதை பத்தி தான் நம்ம 2வது சாப்டரா பேசணும்னு வச்சிருக்கோம். இப்ப நம்ம உண்ணுதல்ல கவனமாகிய உடலை பத்தி மட்டும் இன்னைக்கு வகுப்பு நம்ம பார்க்க போறோம். 2வது வகுப்பு
இது உண்ணுதலால் வரக்கூடியது, அது எண்ணுதலால் வரக்கூடிய மனநோய்கள், மனம் சார்ந்த நோய்கள். அது வந்து ரெண்டாவது சாப்டர் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம உடல் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ அந்த புறக்காரணிகளால் நம்ம சொல்லக்கூடிய உண்ணும் உணவு, நீர், காற்று, பிரபஞ்ச சக்தி, இந்த நாலு விஷயத்த எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது, அதை பற்றியான வகுப்பு இன்னைக்கு. ஸோ அதில் ஃபோர் கோல்டன் ரூல்மா, நான்கு தங்க விதிகள். அதில் என்னென்னா பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், இந்த நாலு விஷயம். இது வந்து நீங்கள் யூடியூப்ல நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் ஹீலர் பாஸ்கர் பேசுவார், கு சிவராமன் சித்தார்த்தர் அவர் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய யூடியூப்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப புதுமையாக இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் வந்து நாலேஜ் யூஸ்லெஸ்ம்பாங்க எப்போவுமே. ஸோ நீங்கள் வந்து அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு அது நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அது யூஸ்லெஸ் தான். பட் அதை வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கிறது தான் இதில் மேட்டர். இதில் வந்து நான் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த வாழ்வியலில் நான் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக பிரயாணிக்கிறேன். இந்த 8 ஆண்டுகளில் என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்திலையும் இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கு நிறைய நன்மைகளை இதை பெற்று தந்திருக்கு. அதனால் இதில் எனக்கு ரொம்ப ஒரு நான் ஃபிசியோதெரப்பியை வந்து நான் செய்கிறத விட இதை இன்னமும் ரசித்து செய்கிறேங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எனக்கு ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட்னா இல்லை எனக்கு கிடைச்ச முதல் நன்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 110 kg இருந்த நபர், இப்போ நான் வந்து ஒரு 82 kg தான். ஏன்னா இந்த வாழ்வியல்பில் வந்த பிறகு நான் 110 கிலோ வெயிட் இருந்த நான் 82 கிலோவுக்கு வந்துட்டேன். இதில் எந்த விதத்திலையும் என்னுடைய உடற்பயிற்சிகளையோ தியானம் யோகம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் போகலை. என் லைஃப்பை நான் சொல்லி இப்போ பேசக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் என்னுடைய வெயிட் லாஸ் ஆச்சு. நான் ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை குறைக்கணுங்கிற காலங்கள் கூட எனக்கு பெரிய அளவில் எனக்கு வெயிட் ரிடக்ஷன் நடக்கலை. பட் இந்த விஷயத்தில் எனக்கு நிறைய நடந்தது. பட் வெயிட் ரிடக்ஷனுக்காக மட்டும் நான் அந்த வாழ்வியலில் வரவும் இல்லை, வெயிட் ரிடக்ஷன் மட்டுமே நான் பிரதானப்படுத்தவும் இல்லை இந்த இடத்துல. இப்போ நம்மாழ்வாரையா வந்து எங்கள் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டு, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரையா. இப்போ நம்மாழ்வாரையா வந்து பேசும் போகும்பொழுது அவர் சொல்லுவார், அவர் எதற்காக, அவர் ஒரு ஹீலர் ஆக்சுவலாக, அவர் எதற்காக அவர் இந்த ஹீலர் தொழிலுக்கு வந்தாருன்னா, அவர் பேசிக்கலாக டாக்டரேட் அக்ரிகல்ச்சர் அவர். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டு, உரங்கள் போட்டு, மரமணு மாற்றப்பட்ட விதைகள் போட்டு, மண்ணில் விளையும் பொருட்கள் அனைத்தும் விஷமாக மாறிவிட்டது. அதன் அடிப்படையில் உங்கள் சரீர பாதுகாப்புகளுக்காக எடுக்கப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் உங்கள் வாழ்வியலை பால்படுத்தி உங்களை மேலும் நோயாளியா மாத்துது. ஸோ மண் வளம், மனித வளம் இரண்டும் மருந்துகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய சொன்னார். அப்ப என்ன, அவர் வந்து அந்த மண் வளத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த காலம், பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு மண் வளம் ஃபுல்லா போச்சு, இயற்கை விவசாயம் இருந்து சாத்தியம் இல்லாம ஆகி போச்சு, வர பொருட்கள் நஞ்சா மாறுது. நஞ்சா மாறும்போது என்னாகும், நம்மளுடைய உண்ணும் உணவுகள் அதை பிரித்தெடுப்பதற்கு இன்னமும் கஷ்டப்படணும். ஒரு தரமான உணவை கொடுத்து செயல்படுத்துவதற்கும், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, ஒரு பாடம் நடத்தும்போது கொஞ்சம் யாருக்கு எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஈஸியாக படிக்க வச்சிடலாம். அதே சமயத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப புவராக இருக்கான், ரொம்ப வீக்காக இருக்கிறான்னா அவனை கொண்டு வரது கொஞ்சம் கடினம். அது மாதிரி தான். அதனால் அவர் இந்த மண் வளம் கெட்ட பிறகு நம்ம என்ன செய்ய முடியுங்க போது அவர் புரட்சியை உண்டாக்குனார். அப்போ ஒரு தேடல் வந்து மனித வளமும் அப்படி தான் ஆகுது. அப்போ அதுவும் மருந்துகள் போட்டு நிறைய உயிர்காக்கும் மருந்துகள், தொடர் நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே உன்னை இன்னமும் நோயாளியாக மாக்கி மாற்றுதுன்னு சொல்லி தான் இரண்டுக்கும் எதிரான போராட்டம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவர் தன்னை ஒரு ஹீலர் ஆக்கிக்கிட்டு அவர் மனித வளத்துக்காகவும் போராடினார். அதனால தான் அவர் புக் எழுதினார், நோயினை கொண்டாடுவோம்னார். அந்த டாப்பிக்கே வித்தியாசமான டாபிக், நோயினை கொண்டாடுவோம். அனைத்து விதமான நோய்களும் கழிவுகளின் வெளியேற்றமே. அந்த கழிவுகள் வெளியேற வெளியேற நோய் குறையும், ஆரோக்கியம் என்பது தானாகவே உன்னை வந்து அடையுங்கிறது அதோட கான்செப்ட். இப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு இந்த வாழ்வியலில் கண்டிப்பாக நீங்கள் மாணவராக இருந்தால் நீங்கள் அனுபவிச்சிருந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ண தம்பதிகளாக இருந்தால் அவங்க குழந்தைகளை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு நானும் கூட குட்டி போன காலங்கள் உண்டு. அதில் ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒவ்வாமை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சாப்பிட்டது ஒத்துக்கலை, ஒத்துக்கலைங்க போது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாமிட் ஆகுது. வாமிட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். டாக்டர்கிட்ட கூட்டு போய், டாக்டர் பாபா வாமிட் பண்ணுறா. அது ஒரு இயற்கையான சக்திங்கிறது இல்லை. இப்போ ஒரு உண்ண உணவுகள் உடம்புல கரெக்டாக அந்த ஒரு உணவு
சரியா அந்த பொண்ணுக்கு அந்த சாப்பிட்ட நபருக்கு ஏத்துக்கலன்னா என்ன ஆகணும்? அது கண்டிப்பாக அது ஒரு கழிவா வெளியேற்றப்படணும். இது உடம்போட அடிப்படையான ஒரு சக்தி. இப்ப நம்ம டாக்டர்கிட்ட என்ன சொல்றோம்? சிம்டம் தான் சொல்றோம். போனோன்னே டாக்டர், பாப்பா வந்து சாப்பிட்டா, சாப்பிட்ட பிறகு கடையில சாப்பிட்டா, ஒத்துக்கலையே நம்ம தெரியல, வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒயிட், ஓகே. எந்த டாக்டரும் அடுத்த வேளை சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு மட்டும் நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு வாமிக்கைண்டு சொல்லிட்டு ஒரு சிரப கொடுங்க, கொடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னால கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுங்க பாரு. சரி, உடனே இவங்க ஒரு வாமிக்கைண்டுங்கிற ஒரு சிரப கொடுத்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு நின்றுக்கிறோம், வாமிட் நின்றோம். ஸோ இவங்க சொன்ன மொதல் சிம்டம் நார்மல் ஆயிட்டு, இவங்க போனது வாமிட்டுக்கு, வாமிட் நின்றுட்டு. ரெண்டாவது என்ன ஆகும்? டயரியா கிளப்பும். டயரியா வரும்போது என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ரெண்டாவது போவாங்க, டாக்டர் இப்போ நீங்க கொடுத்த வாமிட் நின்றுட்டு எனக்கு டயரியா ஆயிட்டு, இப்போ பிள்ளை வந்து இன்னைக்கு ஒரு 8 தடவை 9 தடவை போயிட்டு ரொம்ப டயர்டாரா, அப்படியா? சரி, அப்போ அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, மெட்ரோஜெல், ஓடினசோல், ஏதாவது ஒன்று. சம இப்போ மெடிசனில் எது இப்போ மார்க்கெட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்போர்லாக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஓலோபமைடு ஏதாவது ஒன்று போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை போடும்போது என்ன ஆகணும்? டயரியாவும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ முதல் கழிவு வெளியேற்றமாகிய வாமிட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது டயரியா ஏற்படுது, அதையும் நிப்பாட்டிடுறாங்க, மூணாவது அதுக்கு பிறகு வந்து காய்ச்சல் வரும் பிள்ளைக்கு. டாக்டர் திருப்பி மூணாவது காய்ச்சலுக்கு போவீங்க. அப்போ P250 இருக்காமா, அதை போட்டுக்கோங்க, அதை ஒரு 3 வேளை 5 5 டிராப்ஸை கொடுங்க, 5 5 ml கொடுங்க, 10 ml கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு போய், மூணாவது ஃபீவர் வெளியேற்றப்படுது, ஃபீவரையும் நிப்பாட்டிடுறீங்க. நாலாவது என்ன நடக்கும்? ரேசஸ் ஃபார்ம் ஆகும் பாடியில். ரேசஸ் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கு டாக்டர் சொன்னோன்னே சிட்ரிசின் வேணா போட்டுக்கோங்கம்மா, சிரப்பா கொடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் வீட்டில் சாப்பிட்ட உணவாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடையில் சாப்பிட்ட உணவாக இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு உணவு உடம்புல உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படும் பட்சத்தில் அது கழிவாக வெளியேற்றப்படுவது உடம்போட அடிப்படையான ஒரு செயல். அந்த அடிப்படை செயலில் முதல்ல வாமிட் ஆக்கி பார்க்குது, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, சப்ரஸ் பண்ணிடுறீங்க. ரெண்டாவது டயரியா ஏற்படுது, அதையும் சப்ரஸ் பண்ணிடுறீங்க. மூணாவது ஃபீவர் ஏற்படுது, அதையும் சப்ரஸ் பண்ணிடுறீங்க. நாலாவது ரேசஸ் வருது, அதையும் சப்ரஸ் பண்ணிடுறீங்க. அப்போ போகிறதுக்கு பாத்வே தான் என்ன இருக்குது? ஒரு கழிவுகள் வெளியேற்றத்தை எங்கேயுமே போக விடாமல் நீங்கள் அணைக்கட்டு மாதிரி கட்டிட்ட பிறகு இந்த கழிவு எங்கே போகும்? உங்கள் உடம்புக்குள்ளேயே தாக்கமிடும். இதனால் என்ன ஆகும்? சாதாரண கழிவுகள் தேக்கமுற்ற கழிவாக மாறுது. இந்த தேக்கமுற்ற கழிவு நீங்கள் மருந்து மாத்திரைகள் போட்டதுனால ரசாயன கழிவாக மாறுது. நாளடைவில் இந்த ரசாயன கழிவு அழுகிய நிலையாகி போகும் பொழுது, என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கும்ல, இப்போ நீங்கள் காலையில் சமைச்சு சாப்பிட நைட்டுக்குள்ளே காலி பண்ணணும்ல, அந்த கழிவுகளையும் இந்த உடம்புலேயே ரொம்ப நாள் தேக்கி வச்சிருக்கும் போது என்ன ஆகும்? தேக்கமுற்ற கழிவு அழுகிய கழிவாகும் போது நாளைக்கு கேன்சர், டிபிங்கிற மிகப்பெரிய நோய்களுக்கு காரணமாயிடும். இதான் நோய்களை வந்து சாதாரண இருந்த பேனை நீங்க ஈர பேனா மாத்துறீங்க, பேனை பெருமாளாக்கின கதை தான் இப்ப நீங்க செய்யக்கூடிய எல்லாமே. ஆனா அறிவியலோட வளர்ச்சி இதுதான், இப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 90% மக்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய பிஹேவியர்ல தான் இருக்காங்க. 10% வந்து அதுல இருந்து ஒரு நோயினை கொண்டாடுவோங்கிற கான்செப்ட்ல இருக்கவங்க ஒரு 10% மக்கள் தான். இது 100% மாறணுங்கிற பிரார்த்தனைக்காக தான் இந்த மாதிரி வகுப்புகள் நாங்கள் கண்டக்ட் பண்றோம். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்புங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல டாக்டர்களுக்கு வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். வசூலரையா சொன்ன மாதிரி, உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா மருத்துவர்கள் வேலைகளுக்கும் அபாயம் ஏற்படும்னாரு, மருத்துவமனைகள் இடிக்கப்படும் நாள்கள் ஏற்படும்னாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து. ஒரு மருத்துவரா அவர் இவ்வளவு தூரம் ஆணித்தனமா பேசினாருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மருத்துவர்களுக்கு வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலையும் மருத்துவமனைகள் இடிக்கப்படும் நாள்கள் ஏற்படும்னாருன்னா அது ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஒரு வார்த்தை, அது நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை எவ்வளவு ஆழமாக அந்த ஒரு வார்த்தையை கொடிட்டு காட்டியிருக்காரு அவருடைய வாலிப வயசுலங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆரோக்கியம் என்பது உங்க கையில தான் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப நம்ம ஒரு மார்பிட்ட எலிமினேட் ஆக, அதனாலதான் நம்மளுடைய நோயினை கொண்டாடுவோம். இப்ப 4 விதமான நோய்களை நீங்க கொண்டாடல, 4 விதமான நோய்களையும் வராம தடுத்து உங்க உடம்புலயே நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்க. அந்த கழிவு உங்க பாடியில தான் இருக்குது, அது ஈவன் 3 மாசம் கழிச்சோ இல்ல 6 மாசம் கழிச்சோ திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கி வெளியில தள்ள நினைக்கும். ஆனா உடம்போட அடிப்படை விஷயம் என்ன, ஒண்ணு போனாலும் ஒவ்வாத விஷயத்தை வெளியில கொண்டு வரும் என்பது உடம்பு, அதை சொல்ல உடலே மருத்துவர்மாங்க. உடல் ஒருபோதும் தவறு செய்யாது, உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அமைப்பு படைத்தது, உடலே மருத்துவர், உணவே மருந்து. இந்த கான்செப்டுக்குள்ள நீங்க வரணுங்கிறது தான் இந்த வகுப்போடைய
ஆரம்பம் சரிங்களா. இப்போ இதை நோக்கி போகும் பொழுது இப்போ நம்ம அந்த ஃபோர் கோல்டன் ரூலை பற்றி நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா, இப்போ நீங்கள் மருத்துவம் நம்ம போகக்கூடியவங்க எல்லாருக்கும் பின்னால் என்ன நடக்குது, இப்போ நீங்கள் அதை வந்து நோயாக பார்க்க போறீங்களா, கழிவுகள் வெளியேற்றமாக பார்க்க போறீங்களா. நம்மளுடைய சொன்ன மாதிரி அது கழிவுகள் வெளியேற்றமாக பார்த்தா அது குறிப்பிட்ட காலத்தை வந்து சரியாயிருக்கும். அதை நீங்கள் செய்யாமல் ஒவ்வொரு மருந்தும் போட்டு போட்டு சப்ரஸ் பண்ணி அது உடம்புக்குள்ளே தான் வச்சுக்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் ஒரு காய்ச்சலை மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஒரு காய்ச்சலை பொறுத்தவரை நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ காய்ச்சல்லாம் நீங்கள் உடனே என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் சித்த முறைப்படி பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயமோ இல்லை ஏதாவது ஒன்று குடிச்சுக்கிறோம். ஆங்கில மருத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டமாலை போட்டுக்கிறோம். பேராசிட்டமால் முன்னால் வந்து கம்மியான மில்லிக்கு 500 ஆயிட்டு, இப்போ 650 ஆச்சு, இப்போ 1000 மில்லிகிராம் ஆயிட்டு. காரணம் என்னென்னா, காய்ச்சல் கூட 500 மில்லிகிராம் கட்டுப்பட மாட்டேங்குது. ஏன்னா மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூட வந்துட்டு, இது மருந்தின் மேலான எதிர்ப்பு சக்தி. அப்போ 650 மில்லிகிராம் போட்டு டோலோ 650 போட்டால் தான் காய்ச்சல் குறையிற மாதிரி ஆகி போட்டு, அதுவும் இல்லைன்னா இப்போ 1000 மில்லிகிராம் வந்துட்டு அப்படியும் கேட்கலன்னா மெப்டால்னு சொல்லிட்டு அடுத்த கேட்டகரிக்குள்ளே போயிடுறாங்க. ஒன்றும் இல்லையா, ஒரு ஓவிரான் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாச்சுன்னா கம்ப்ளீட்டாக எல்லா காய்ச்சலும் செட்டரேட் ஆயிரும் தற்காலிகமாக, நிரந்தரமாக குறமாதுங்கிறது அடுத்த விஷயம். தற்காலிகமாக சுகமாகிறது, ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிடலாம், 1000 ரூபா சம்பாத்தியத்தை அடுத்த நாள் போய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தாலும். இப்போ எல்லாரும் உலக வாழ்க்கையில் அதை தான் பெரும்பாலும் ஏற்றுக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட நபராக நாம் நிற்கணும். அதுக்கான சயின்டிஃபிக்கலாக என்ன ரீசன் நாங்கள் சொல்ல வரோம்னா, இது ஆங்கில மருத்துவத்துக்கும் தெரிந்த தியரி தான், இது என்னோட சொந்த கருத்துலாம் கிடையாது. ஒரு ஃபீவர் ஏற்படுதுன்னா அதோட அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெர்மல் ரெகுலேட்டிங் பாயிண்ட்டுங்கிறது பிரெயினில் இருக்குது, தெர்மல் ரெகுலேட்டிங் பாயிண்ட். அப்போ உங்களுடைய டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ட நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 98.4 இருக்குது, அது ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போன உடனே அந்த டெம்பரேச்சரை கூட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு குடிப்பீங்க பார்த்துருக்கீங்களா, இந்த தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கும்போது என்ன நடக்கும், தண்ணியில் பாக்டீரியா வேறு ஏதாவது வைரஸ் பாக்டீரியா இல்லை ஃபாரின் பாடிஸு ஏதாவது ஒன்று இருக்குது. அப்போ தண்ணியை கொதிக்க வைக்கும்போது என்னாகும், அந்த ஃபாரின் பாடிஸ் வந்து செத்துடுது. செத்தாச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். 3 மணி நேரத்துக்கு பேரை வந்தால் வேற தண்ணியை பிடிச்சி வச்சு திருப்பி அதே மாதிரி சூடு பண்ணி ஆற வச்சு குடிச்சிக்கங்கிறோம். காரணம் என்னென்னா, மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம கிருமியை சாக வச்சு தண்ணியை பியூரிட்டியாக குடிக்கிறோம். சமைத்த நீர் என்பது அந்த கிருமியை கொன்ன பிறகு நம்ம குடிக்கிறோங்கிற ஒரு திருப்திக்காக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே, சரியா. அப்போ நம்ம ஒரு தண்ணியில் கிருமியை கொள்வதற்கு ஒரு வெப்பம் தேவைப்படுது, அந்த சூடு பண்ணோடனே அந்த கிருமி சாகுது. அதுபோல் நம்ம பாடியில் ஒரு மெக்கானிசம் போகுது, இந்த மாதிரியான ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஏதாவது ரூட்டில் போகுது. அது எது, காற்று வழியாக போகலாம், குடிக்கக்கூடிய தண்ணி வழியாக போகலாம், இல்லைன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உண்ணும் உணவுகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கிருமி உங்கள் ஃபாரின் பாடி வழியே உள்ளே போகுது. உள்ளே போன பிறகு அதை கொள்வதற்கு என்ன செய்ய முடியும், தண்ணியை கொண்டு போய் அடுப்பில் வச்சு மாதிரி நம்மளை வைக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 98.4 டிகிரியை உள்ளே போன கிருமியோட தாக்கத்தை பொறுத்து அது 100 ஆகவும் மாறலாம், 104, 105, 108 டிகிரி கூட டெம்பரேச்சர் கூடலாம் பாடி. அந்த கூடுறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த வெப்பத்தால் உள்ள போன கிருமி கொல்லப்படும். கொல்லப்படும் போது நோய் குயிக்காக குறைஞ்சிடும். அப்போ அந்த கொல்லப்படுவதற்கு அந்த வெப்பம் முக்கியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த தெர்மல் ரெகுலேட்டிங் பாயிண்ட்டு ஒரு வெப்பத்தை கூட்டிட்டு போகுதுன்னா, சில நேரம் ஒரு 100 டிகிரியிலேயே உங்களுக்கு வந்து, ஒரு 100 டிகிரியில் போகும்போது சில நேரங்களில் உங்களுக்கு அந்த ஃபீவர் கண்ட்ரோல் ஆயிடலாம். அப்போ ஒன்றுக்குள்ளே போன கிருமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம். இதே சமயத்தில் ஒரு 103, 105 டிகிரிலாம் போகுதுன்னா உள்ளே போனவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு அர்த்தம். அப்போ அது எத்தனை நாள் இருக்கும், 2 நாளாக 3 நாளாக இருக்கணுமா, அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணுங்கிறத உங்கள் தெர்மல் ரெகுலேட்டிங் பாயிண்ட் தான் முடிவு பண்ண போகுது. ஆனால் நம்மளுடைய அறிவியல் என்ன செய்யும் தெரியுமா, நம்ம அறிவு உடனே டக்குன்னு ஒரு பாராசிட்டமாலை தூக்கி போட்டுட்டு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க, இல்லை 6 மணி நேரத்துக்கு ஒருக்க, இல்லை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்க அடிஷ்னலாக வேணாலும் மெப்டால் ஏதாவது ஒன்று, அடிஷ்னல் ஏதாவது ஒன்று போட்டு இந்த காய்ச்சலை வேகமாக குறைக்க நினைக்கும் போது என்னாகும், நமக்கு டெம்பரேச்சர் 105 டிகிரி இருந்தால் தான் இந்த கிருமி சாகணுங்கிற ஒரு நீதி இருக்கும்போது, நாம் இதை 98.4க்குள்ளே வச்சே மெயின்டைன் பண்ணும்போது என்னாகும், கிருமி வந்து கம்ஃபர்டபுளாக வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டு உங்கள் உடம்புல ஐக்கியமாயிரும். அப்புறம் அது உள்ளே இருந்துட்டு அது சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், புரியுதுங்களா. அதனால் தெர்மல் ரெகுலேட்டிங் பாயிண்ட்டோட வேலை டெம்பரேச்சரை கூட்டுவதை நீங்கள் அலோவ் பண்ணணும். ஆனால் எல்லாருக்கும் ரெண்டு சந்தேகம் வரும், சார் டெம்பரேச்சர் ரொம்ப கூடும் போகும் பொழுது ஃபிட்ஸ் வந்துடுமே,
சில பேருக்கு காது மந்தமாயிரும், காதோட கேட்கும் திறன் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம் தப்புன்னா, காய்ச்சல் இருக்கும் போகும்போது வாயை கட்டுறது இல்லை. லங்கனம் பரம ஔஷதம்பாங்க, இது வந்து ஆயுர்வேதிக்கோட பேசிக் கான்செப்ட். பட்டினி மிக சிறந்த மருந்து. அந்த பட்டினிங்கிற ஒரு விஷயமும் விரதங்கள்ங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்து பரவலாக பேசப்படாமலே போயிட்டு. காரணம் என்னன்னா, மூணு வேளை சாப்பிட்டு பழகிட்டோம், பசிக்குதோ பசிக்கலையோ, காலையில டிஃபனு, மதியான சாப்பாடு, நைட்டு டின்னரு, சாப்பிடும்போது பால் சாப்பிட்டு தான் தூங்கணும், பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்படியே நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியே வாழ்ந்துட்டோம். நம்ம உழைப்புக்கு தக்கன உணவு எடுத்துக்கிறோமா, இல்லை உழைப்புக்கு இதெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டீரியோடைப்பு தான், நம்ம வயிறை பார்த்து சாப்பிட்றது இல்லை, எல்லாரும் வாட்சை பார்த்து சாப்பிட்டு பழகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்சை பார்த்து சாப்பிட்டு பழக பழக என்ன ஆகும்னா, மணி அடித்தா சோறு அவ்வளோதான். அது பசி இருக்காலாம் தெரியாது, விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம். அது தேவைக்கு மிகுதியான உணவுகள் தான் கழிவாக மாறுது, என்ன அதை மாதிரி போகுது. இப்போ இதில் வந்து நம்ம எதை சொல்ல வரோம்னா, அந்த உணவை பொறுத்தவரை நம்ம வந்து கரெக்டான டயத்தில் நம்ம எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது, அந்த உணவுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்கள் இதில் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு உணவு சரிவிகிதமாக இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணுங்கிறது ஒரு விஷயமா வச்சுக்கலாம். ரெண்டாவது, அந்த விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கும் போகும்பொழுது நம்ம காய்ச்சல் இல்லும்போது தான் நம்ம அந்த உணவை பற்றி பேச ஆரம்பித்தோம். இப்போ காய்ச்சல் போது நம்ம எதுக்காக மெயினாக அந்த பாயிண்ட் வந்தோம்னா, சார் இந்த ஃபிட்ஸு காது மந்தமாயிட்டா என்ன செய்யுங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் வந்தோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, காய்ச்சல் ஏற்பட்டா உணவே என்ன பண்ணுவோம், உணவை குறைப்போம், ஓய்வு இருந்துருவோம். ரெண்டு விஷயம் செய்வோம். அதான் லங்கன பரம ஔஷதம் மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உணவை குறைப்போம். உணவை குறைக்கிறனால கண்டிப்பாகவே நம்ம உடம்புல ஒரு களைப்பு ஏற்படும். இந்த களைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஓய்வு இருப்போம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம செய்வோம். உணவை குறைச்சி ஓய்வு இருக்கும் பட்சத்தில் உடம்போட குணமாக்கு வேலை குயிக்காக நடக்கும். ஏன்னா உடம்போட குணமாக்கு வேலை என்பது மூணு விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து ஜீரண சக்தி, நீ உண்ணும் உணவுகள் ஜீரணமாக மாற்றப்படக்கூடியது, ஜீரண சக்தி. ரெண்டாவது இயக்க சக்தி. இயக்க சக்தி என்பது லோகமோஷன், உங்களோட ஆக்டிவிட்டி, உங்களோட சிந்திக்கும் திறன், உங்கள் செயல்பாடுகளுக்கான சக்தி. மூணாவது உங்களுடைய பராமரிப்பு சக்தி, இம்யூனிட்டிம்பாங்களா, பராமரிப்பு சக்தி. இந்த மூணு வந்து 99% வச்சுக்கிட்டீங்கன்னா 33% ஈஸி 33% வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு நோய்வாய்ப்படுறீங்கன்னா, அந்த நேரம் உங்களுக்கு அதிகமான தேவை எதுவா இருக்கும்னா, எதிர்ப்பு சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அப்போ 33% வச்சு அதால் சுகமாக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணும், ஜீரணத்தை நிப்பாட்டுப்பான்னு சொல்லி ஜீரணத்தை நிப்பாட்டி ஒரு 33% அதை வாங்கிக்கிற முயற்சி பண்ணும். அப்போ சில பேருக்கு பாருங்க, காய்ச்சல் இருக்கும், உடம்பு உபாதை இருக்கும், எனக்கு சாப்பிடவே வாய்க்கே நல்லா இல்லை, எனக்கு வேண்டாம்போம். ஆனாலும் நம்ம விடமாட்டோம், சில பேர் சாப்பிடுவோம், சில பேர் அது. ஆனால் அஞ்சறிவு ஜீவராசிகள் கரெக்டாக செய்யும். நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனையை பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஒரு நாயை பாருங்கள், அது தனக்கு ஒரு தொந்தரவு வரும் பட்சத்தில் நீ என்ன உணவு கொடுத்தாலுமே சாப்பிடாது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் அந்த நேரத்தில் கூட பிஸ்கெட்டை சாப்பிடலாம், ரஸ்க்கு சாப்பிடலாம், பண்ணை சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், இடியப்பம் சாப்பிடலாம், அரிசி கஞ்சி, ரசக்கஞ்சி, ஜூஸு, சூப்பு, ஏதாவது ஒரு உணவை எப்படியாவது எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுல ரொம்ப திட்டமிட்டு செயல்படுறாங்க. அதுலேருந்து தான் வேறுபட்டு நிற்கணும். இந்த இடத்துல ஒரு அஞ்சறிவு ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட ஆறறிவு படைத்த மனிதனுக்கு ஏன் வரமாட்டேங்குது, அதுதான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் உணவை குறைப்பதால் உங்களுக்கு ஜீரணத்திலேருந்து விலக்கு பெறும்போது, இந்தவும் பராமரிப்புக்கு போகும்போது ஏற்கனவே அதில் உள்ள 33% விட ஜீரணத்தை நிப்பாட்டதுனால 33 66% ஆகி இந்த நோயை சுகமாக்க முயற்சி பண்ணும். ஒருவேளை அந்த நோய் இன்னமும் சுகமாக அதுக்கு காலதவணை எடுத்துக்கணும் பட்சத்தில் உங்களோட இயக்கத்தையும் குறைச்சிரும், உங்களை டயர்டாக்கி, உங்களை வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களை சோர்வாக்கி படுக்க வச்சிடும். அப்போ இயக்க சக்தியும் குறைஞ்ச உடனே இந்த 33 போகும்போது ஏற்கனவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் உள்ள 33%, ஜீரணத்தை நிப்பாட்டினதான ஒரு 33%, 66 பிளஸ் நம்மளுடைய இயக்கத்தை குறைச்சனால ஒரு 33, 99% வந்த உடனே மேஜரா 99% என்பது முழு மெஜாரிட்டியோட இந்த குணமாக்கு மிதி என்ற இம்யூன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சு உங்களுடைய நோய் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலதவணையில் சுகமாயிரும். இதுதான் உடம்போடைய அடிப்படையான ஒரு செயல். ஆனால் இதற்கு வந்து ஒரு மன தைரியமும் ஒரு புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் என்பது கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் பழகிட்டோம், ஒரு மாத்திரை போட்டு மருந்து போட்டு இப்படியே செஞ்சு பழகுனதுனால இதுக்குள்ள திடீர்னு வரும்போகும்போது எல்லாருமே ஒரு பய உணர்ச்சிக்குள்ள வராங்க. சார் அது அப்படியே போனால் என்ன சார் செய்ய, ஒன்றும் செய்யாது. நீங்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பழக்கி பாருங்க, நீங்கள் குழந்தைகளுக்கு கூட ட்ரை பண்ண வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமா பாருங்க. ஒரு தொந்தரவு வருதுன்னா
பொறுமையோடு இருங்க, உணவை குறைங்க, ஓய்விருந்து பாருங்க. கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கால தேவையில் அந்த நோய் சுகமாகியே தீர வேண்டும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் நம்பிக்கை ஃபஸ்ட்டு இருக்கணும், ரெண்டாவது பொறுமையும் இருக்கணும், மூணாவது சகிப்புத்தன்மையும் இருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் உடல் மருத்துவராக செயல்படுவதை உங்களால் நிச்சயம் உணர முடியும். இதை நீங்கள் வந்து ஒரு அத்தாச்சி எடுங்க, ரெண்டாவது ஒரு நோய்க்கு ரெண்டாவது அத்தாச்சி எடுங்க, நோயும் சொல்லக்கூடாது. கழிவுகள் வெளியேற்றம், முதல் கழிவு வெளியேற்றத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எந்த கழிவு வெளியேற்றம் நடக்கனாலும் இதுதான் அடிப்படை, உணவை குறைங்க, ஓய்வுருங்க. இது ரெண்டையும் செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய எதிர்ப்பாற்றல் கண்டிப்பாக கூடும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. சார், இதுக்கு இன்னமும் ஏதாவது, இப்போ நான் வந்து இப்போ ஒரு 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 மண் வளத்தில் ரொம்ப மோசமாயிட்டு உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு நம்ம வாழ்ந்தாச்சு சார், நான் ரெகுலராகவே நிறைய மெடிசின் எடுத்து என் உடம்பையே நான் பால்படுத்தி தான் சார் வச்சுருக்கேன், இப்போ திடீர்னு எனக்கு இந்த ஆரோக்கியம் எனக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலதாமனி ஆகும். இப்போ ஏற்கனவே ஒரு 80 மார்க் வாங்குறவர் 100 மார்க் வாங்கி வைக்கிறது ஈஸி. ஃபெயிலாகிறவரை பாஸ் பண்ண வைக்கிறது முதல் விஷயம், பாஸ் ஆனவர் 60 மார்க் எடுக்க வைக்கலாம், 60 80 ஆக்கலாம், இப்படி படிப்படியாக போகிற மாதிரி எல்லாருக்கும் இந்த வாழ்வியல் கை கொடுக்கும். அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி கொல்லப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலதாமனியில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது படிப்படியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த 4 கோல்டன் ரூல்னு சொல்லிட்டு 4 தங்க விதிகள் வச்சுருக்கோம். இந்த 4 தங்க விதிகள் என்னென்னா, உங்கள் உடம்பை சுகமாக்குவதற்கான உந்துதலில் கவனமாக்கி இந்த 4 விஷயங்கள் தான். இது என்னென்ன பார்த்தோம்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நீர், காற்று, பிரபஞ்ச சக்தியை பேஸ் பண்ணி உங்கள் செல் தியரியை பேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் செல்லோட கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்கான ஒரு அடிப்படையான 4 ரூல், பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். இதில் இந்த பசியை முதல் பற்றி பேசிடும். பசி என்பது பசிக்காமல் எழுந்து நான் சாப்பிடவே மாட்டேங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்குள்ளே வந்துருங்க. அதான் சொல்லுவாங்க, முன்னால் சொல்லுவாங்களே, ஒருவேளை உண்பவன் யோகி சித்தர்கள், 2 வேளை உண்பவர்கள் போகி சாதாரண மனிதர்கள், 3 வேளை உண்பவர்கள் ரோகி நோயாளிகள், 4 வேளை உண்பவர்கள் துரோகிம்பாங்க. அதனால் நம்ம 2 வேளை என்ற போகிக்கான உணவையாவது எடுத்துக்கணும். அந்த 3 வேளை என்பது கூட தேவையில்லை தான், அப்படி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கங்க. ஆனால் பசி என்பது அடிப்படையாக இருக்கணும். இப்போ யாருக்குமே பசி இல்லாமல் யாருமே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருந்து அதை நம்ம தீர்க்கமா வைங்க, பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வைங்க. சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணுங்கிற கேள்வி அடுத்து வரும். பசிக்கும் போது சாப்பிடுங்க, தேவைக்கு மட்டும் சாப்பிடுங்க, தேவையை மீறி சாப்பிடாதீங்க. தேவையை மீறி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இந்த கழிவை வெளியேற்றுவதற்காக ரொம்ப சிரமப்படணும். உழைப்புக்கு ஏற்ற உணவு இல்லாத போது அது கழிவாக மாறும், கழிவாக மாறுச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு உடம்பு கஷ்டப்படும், உடம்பு வெளியேற்றப்பட நினைக்கும் போது அதுக்கு பேர் நோய், அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வரும் போகும்போது அது உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் அது கஷ்டமாக தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உணவை எடுத்துக்கோங்க. அதே முதல்ல சாப்பிடும்போது முன்னாலே சொன்னால் பசித்து ரசித்து மசித்து உண்ண வேணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு மனசு போதும்னு சொல்லும், கேட்க மாட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயம் வரும், நாக்கில் சுவை மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது. முதல்ல சாப்பிட்ட ஒரு ஃபீலு அந்த நாக்கில் இருக்காது, அப்பயாவது நிப்பாட்டணும், அப்பயும் நிப்பாட்ட மாட்டோம். மூணாவது ஏப்பம் ஏற்படும், அப்பையும் விட மாட்டோம். இது 3 பெல்லு, இந்த 3 பெல்லு எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டணும். இது உங்களுக்கு முதல்ல வராட்டினாலும் உங்களுக்கு போக போக பழக்கம் வரும். பட் அப்படின்னா என்ன, நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு உட்காந்துருவோம், இட்லினா நம்ம 5 இட்லி சாப்பிடுவோம், தோசைன்னா ஒரு 4 தோசை சாப்பிடுவோம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி, சப்பாத்தினா 3, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டே நம்ம உட்காரோம்ல. முதல்ல இதை செய்யக்கூடாது. நீ 5 இட்லி சாப்பிட்ற நபரா இருந்தால் முதல்ல 2 இட்லி சாப்பிடுங்க, தேவையைப்படுத்து அடுத்து வேணும்னா 100 இட்லி சாப்பிடுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போகும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலதவணையில் உங்களுக்கே அது ஒரு கண்ட்ரோல் வரும் அந்த பசியை. ஆனால் என்ன சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடும்போது பசி அடிப்படையாக இருக்கணும், தேவையை மீறி சாப்பிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. சத்தான உணவுகள் சாப்பிடலாமா, சாப்பிட்டுக்கோங்க. இல்லை வீட்டில் எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுங்க, ஆனால் அளவு முக்கியம். நீங்கள் டாக்டர் லூயிஸ் கரிவான்னு சொல்லி ஒரு உணவியல் ஆய்வாளர் கொடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா, நீங்கள் உண்ணும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய சத்துக்களாக இந்த உடல் பிரித்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. அதனால் இது சத்து அது சத்து அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் வீட்டில் உங்களுக்காக எந்த உணவு தயார் பண்ணியிருக்காங்களோ அந்த உணவு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அது நல்லது கெட்டதுன்னு பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் அதை தேவைக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். பசி இல்லாமல் எந்த உணவும் கை வைக்காதீங்க. சாப்பிடும்போது அளவோடு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டி தண்ணியும் நிறைய குடிக்க, ஏன்னா உணவு நீர் ரெண்டையுமே நான் சேர்த்து கொண்டு வந்துடுறேன். தண்ணி கூட தேவைக்கு மட்டும் குடிங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாலேயோ சாப்பிட்ட பின்னாலேயோ நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். சாப்பிட்ட உடனே தண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சிம்பு குடிச்சிட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காகனா, நீங்கள் சாப்பிடணுங்கிற எண்ணங்கள் ஏற்படும் போது உங்கள் வயிற்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நல்லா செக்ரீட் ஆகி ரெடியாக நிற்கும். நீங்கள் போடக்கூடிய உணவை அதை கிரகிச்சு செரிமானம் பண்ணுறதுக்கு நல்ல ஆசிட் பவர் இருக்கும்.
தண்ணி நிறைய குடிச்ச உடனே என்ன ஆகும்னா, அந்த ஆசிட் வந்து டைல்யூட் ஆயிடும். டைல்யூட் ஆன பிறகு நீங்கள் உண்ணும் உணவு ஜீரணிக்க தாமதமாகும், ஒரு தரமான ஜீரணம் நிகழாது. அதனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சும்மா இலையை ஒரு மூணு தடவை வச்சு லைட்டாக ஒரு மூணு தடவை உறிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிங்க. அது மீன்ஸ் அந்த த்ரோட்டை நனைக்கிறது தான். நீங்கள் வேணால் அப்படி வேணால் ஒரு மடக்கு லைட்டாக வேணால் வச்சு வேணால் த்ரோட்டை லூப்ரிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிட்டு முடித்த உடனேயே தண்ணியை நிறைய குடிக்கணும். அதுபோல் சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்தாங்கன்னா 1.5 லிட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, 1.5 லிட்டர் பாட்டிலையும் தண்ணி குடிச்சிருவாங்க. ஸோ அந்த சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காது. ஏன்னா சாப்பிட்டு முடித்த உடனே கூட அந்த ஜீரணம் முட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஜீரணம் முட்டுப்பட டைம் எடுக்கும் ரொம்ப. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாது. நீங்கள் சாப்பிட்டு முடித்தாலும் அந்த ஆசிட் வந்து அந்த ஆசிட் வந்து திருப்பி வந்து அந்த ஸ்டாப்பாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு கூட அந்த ஆசிட்டோடைய ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 15 நிமிஷம் வரை அந்த ஆசிட் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, அது கூட உங்களுடைய ஜீரணத்தை இன்னும் முற்றுப்புற வைக்கும். அதனால தான் அந்த சாப்பிட்ட உடனேயுமே தண்ணி குடிக்காதீங்க. வெளியில் மட்டும் வாயை தொடச்சு விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு தரமான தாகம் எடுக்கும், வாய் சுத்தமாயிரும். நீங்கள் அந்த 15 நிமிஷம் கழித்து மவுத் வாஷ் பண்ணும்போது இவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே நல்லா காகுல் பண்ணி துப்பணும், கேவிட்டிஸ் வராமல் இருக்கும். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போன சீரகமாக இருக்கலாம், இல்லை வந்து மட்டனோடைய பீசஸ் ஏதாவது ஒன்று பல்லுக்குள்ளே போய் குத்தி இருந்துச்சுன்னா, நீங்கள் 15 நிமிஷம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த சலைவரி செக்ரீஷனில் கம்ப்ளீட்டாகவே அது அப்சர்வ் ஆகி அந்த லூசன் ஆகி கம்ப்ளீட்டாக பார்ட்டிகள் வெளியில் வந்துடும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே நீங்கள் நல்லா காகுல் பண்ணி நீங்கள் துப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த பார்ட்டிகள் பல்லுக்குள்ளேயே தான் இருக்கும். அது ரொம்ப நேரம் ஆனாலும் அது ஹார்டாகி பல்லுக்குள்ளேயே தான் இருக்கும். சில பேருக்கு அடுத்த நாள் வரை இருக்கும் ப்ரெஷ் பண்ணுற வரை. ஸோ கேவிட்டிஸ் வர்றதுக்கு காரணம் இதானே தவிர, எந்த விதத்துலையுமே உடனடியாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் கழித்து தண்ணி குடிங்க. அது செரிமானத்தை நல்லா தீவிரப்படுத்தும். செரிமானத்தை நல்லா உணர்ந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து தண்ணி குடிக்கும்போது இந்த வயரே கம்ஃபர்டபுள் சோனில் இருக்கிறத உங்களால் உணர முடியும். இது எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இல்லாத வரைக்கும் நான் சொல்கிற வார்த்தைகளால் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாது. நல்லா சாப்பிட்ட முன்னாடி பின்னால் காமனே கழித்து தண்ணி குடிங்க. தேவைக்கு மட்டுமே குடிங்க. ஏன்னா தண்ணியை நீங்கள் நிறைய குடிக்க குடிக்க, அதாவது நீங்கள் ஸ்டொமக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 960 ml தான், 960 ml தான் சைஸ். காலையில் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்லேயே சில பேர் 1 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. ஸோ அது டோட்டலாக காலையிலேயே 6 மணிக்கே ஃபில் பண்ணிடுவாங்க தண்ணியை குடிச்சு. இப்போ நிறைய தண்ணி குடிக்க குடிக்க ஸ்டொமக் வந்து இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் தண்ணியை குடிக்க குடிக்க ஸ்டொமக் இலாங்கேட்டாக நீங்கள் ரொம்ப, இப்போ 960 ml ஒரு ஸ்டொமக்கை தண்ணி அதிகமாக குடிக்க குடிக்க 2 லிட்டர் ஆக்கின பிறகு, அந்த 2 லிட்டர் கெப்பாசிட்டி வந்தால் தான் நீங்கள் உண்ணும் உணவுகளை போதுங்கிற அளவுக்கான சூழ்நிலை உருவாக்கப்படும். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, ஆமாம் சார் நான் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தான் சார் சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு சாப்பிட்றேங்கிறத அளவீடு யார் சொல்கிறது? நீங்கள் ஒன்றே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் நான் 4 இட்லி சாப்பிட்டா தான் எனக்கு கம்ஃபர்ட் சோன் ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த 4 இட்லி சாப்பிடாம உங்களால் எந்திக்க மனசு வராது. ஒன்று. ரெண்டாவது, தண்ணியை குடிச்சு கொடுத்து ஸ்டொமக்கை எல்லாஜ் பண்ண பிறகு அந்த ஸ்டொமக்கு அந்த சைஸுக்கு தக்கனையான உணவை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு 5 இட்லி சாப்பிட்டா தான் ஃபில்லிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நீங்கள் 3 இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும் நான் சொன்னா, உங்களுக்கு வர பசி என்ன, ஒரு 9 மணிக்கு சாப்பிட்ட பிறகு 2 மணிக்கு சாப்பிடக்கூடிய பசி 12 மணிக்கே வந்துடும். அட்வான்ஸாக ஆகும் மொழியில் கண்டிப்பாக பசி வரதான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்க தான் செய்யும். இப்போ தண்ணி குடிக்கிறத நீங்கள் தேவைக்கு குடிக்க 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 உங்கள் வயிறு வந்து இருக்கப்படும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா தண்ணி குடிக்கவே விட மாட்டாங்க. 40 நாள் தண்ணியை வந்து ஒழிச்சு வைப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பழைய முன்னோர்கள் செஞ்ச வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க, இப்போ அதாவது அப்படியே ஆங்கிலம் மட்டும் அப்படியே மாற்றிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். பழைய 40 நாள் அவங்க வந்து தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. தண்ணியை வந்து தேவைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, ரொம்ப தேவைனா மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போம்போது வயிறு கச்சிதமாக இருக்கப்பட்டு உங்களுடைய கற்பப்பை நல்லா சுருங்கி கரெக்டான அமைவிடத்துக்கு வந்துடும். அதனால் பழைய ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு இருக்காது. இப்போ இந்த அப்டமல் சாக்கெட் போடுறது, அப்டமல் பெல்ட்டு போடுறது, அதை பண்ணுற இதை பண்ணுற இதெல்லாம் இப்போ தான் பரவலாக வருது வழியே. பழைய ஆளுகளுக்கு பெரும்பாலும் வயிறு இருக்காது. அவங்க 10 பிள்ளை 16 பிள்ளை பெற்றாலும் இமிடியேட்டாக அந்த கற்பப்பை சுருங்கி பழைய இடத்துக்கு அமைவிடத்துக்கு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு அதாயிட்டு இதாயிட்டு பிளாடர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லி எத்தனை பேர் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளா வாழ்வியலால் உருவாக்கப்பட்ட நோய் தாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி தேவைக்கு மட்டும் குடிங்க. உணவு நீரை பற்றி பேசியாச்சு. அடுத்து வந்து உங்களுடைய ஓய்வு தூக்கம். ஓய்வு தூக்கம் ஒரே முறை சார், ஓய்வுக்கும் தூக்கம் என்ன சார் ரெண்டும் ஒன்று தானே? ஓய்வு என்பது போஸ்டரல் சேஞ்சஸ். இப்போ நான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன், கொஞ்சம் இருக்குன்னா அப்போ எழுந்திரிச்சு நடமாடிக்கலாம், ரொம்ப நடக்கிறீங்கன்னா கொஞ்சம் நடந்துக்கலாம், கொஞ்சம் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் படுத்துக்கலாம். போஸ்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் ஓய்வு. இப்போ ரொம்ப நேரம் ஒரு 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 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா உட்காரதுனால வரக்கூடிய நோய்கள் என்ன வரும் உங்களுக்கு?
டிவிடி வரும், டீபெண்ட் த்ரோம்போசிஸ்னு சொல்லிட்டு ரத்தக்கட்டு வரும் காப் மசில்ல, அது எங்கேயாவது மூவ் ஆச்சுன்னா பிரெயினில் ஸ்ட்ரோக் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, கொஞ்சம் படுத்துக்கோங்க, கொஞ்சம் பேலன்ஸாக இருந்துக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்காக எந்திரிச்சுக்கோங்க. ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உட்காந்தே இருப்பாங்க. ஸோ உங்கள் யூரியனுக்கு போகிற மாதிரியோ இல்லை தண்ணி குடிக்க போகிற மாதிரியோ எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆல்டர் பண்ணிக்கோங்க, போஸ்டல் சேஞ்சஸ். ஓய்வு, தூக்கம் என்பது இரவு நேர தூக்கம் தான். இரவு நேர தூக்கம் என்பது 10 மணிக்குள்ளாக எல்லாரும் படுத்துடணும். காலையில் நீங்கள் 4 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் எந்திரிச்சிக்கலாம். எதுக்கு இந்த 10 to 4 இந்த 6 மணி நேர தூக்கம் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளுடைய பாடியோட மிக முக்கியமான டாக்ஸின்ஸ் வெளியேற்ற கழிவுகளை வெளியேற்றப்படக்கூடிய ஒரு அனிச்சை செயல், இந்த உடம்போட இயல்பான ஒரு விஷயம் என்பது இந்த கழிவுகள் வெளியேற்றம் தான். இந்த கழிவுகள் வெளியேற்றது பண்ணக்கூடிய மிக ரெண்டு முக்கியமான உறுப்பினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து உங்களுடைய பித்தப்பை கால் பிளாடர், இன்னொன்று உங்களுடைய லிவர் கல்லீரல். இந்த இரண்டும் இரண்டுக்குமான நேரம்னு ஒன்று இருக்குது, அது வந்து சர்க்காடியன் கிளாக்மாங்க, பாடி கிளாக் தியரி. 12 உறுப்புகள் 2 மணி நேர இடைவெளியில் 24 மணி நேரம் செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் உங்கள் கழிவுகளை வெளியேற்றப்படக்கூடிய இந்த 2 முக்கிய உறுப்புகள் ஆகிய பித்தப்பையும் கல்லீரலும் காண நேரம் என்பது 11 மணிலேருந்து 1 மணி வரை பித்தப்பையும், 1 மணிலேருந்து 3 மணி வரை கல்லீரலும் செயல்படுது. ஸோ இந்த 4 மணி நேரம் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, 3 சக்தி, உங்களுடைய பராமரிப்பு சக்தி வேலை பார்க்கணும்னா ஜீரண சக்தியும் இயக்க சக்தியும் விளக்கப்பட்டிருக்கணும். காலையில் சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டிய, காலையில் சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது, வேலை பார்ப்போம், மதியானமும் அதே மாதிரி தான். ஆனால் இரவு நேரம் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே படுத்துருவோம், ஜீரணமும் முற்றுப்பட்டுரும், தூங்கினவுடனே இயக்கமும் முற்றுப்பட்டு தானாகவே குணமாக்கும் ஆற்றல் வேலை செய்யக்கூடிய இயற்கையான ஒரு நேரம். அதனால் நீங்கள் அதிகபட்சம் என்ன செய்யணும், 8 மணிக்கு சாப்பிட்ருங்க. ஆனால் நீங்கள் செரிமானம் என்பது 8 மணி நேரம் நடக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவோட பாத்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாய், உணவு குழாய், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய், வாய் வழியாக வந்து மலவாய் வழியாக வெளியேறுவதற்கு ஒரு உணவு 8 மணி நேரம் எடுத்துக்கணும். அப்போ 8 மணி நேரத்துக்கு ஒரு உணவு போதும் தானே நினச்சா போதும் தான், ஆனால் யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா 9 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னா 1 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் 1 to 2க்குள்ளே கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டே ஆகணும், பசி இருக்கோ இல்லையோ. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உணவுக்கு மறு உணவுக்கு இடையில கட்டாயம் 3 மணி நேரம் இடைவெளி கட்டாயம் இருக்கும். 8 மணி நேரம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், 3 மணி நேரம் கட்டாய இடைவெளியாக வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, இறப்பையாவது சரியாயிப்போம். வாய் வழியாக வர உணவு, உணவு குழாய் வந்து இறப்பை, இறப்பையில் இருந்து அது சிந்தசிஸ் நடந்து அடுத்தது சிறுகுடலுக்கு போய் பெருங்குடல் போய் வளக்குடல் போக ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் இறப்பையை விட்டு சிறுகுடல் போகிறதுக்கு கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆயிரும். அதனால் ஒரு உணவு எடுத்து மறு உணவுக்கு இடையில கட்டாயம் 3 மணி நேரம் இடைவெளி இருக்கும். அந்த 3 மணி நேரம் இடைவெளிக்குள்ளே நான் போண்டா தின்னேன், பிஸ்கெட் சாப்பிட்டேன், அதை குடித்தேன், இதை குடிச்சேன், அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்குது, அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு பசி ஏற்படுதுன்னா பழங்கள் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க, பழங்கள் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் திட ஆகாரமாகவோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டங்களையோ ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்காதீங்க. ஒரு உணவுக்கும் மறு உணவுக்கு இடையில மினிமம் 3 மணி நேரம் இடைவெளி, அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தூக்கத்தை பொறுத்தவரை இரவு நேர தூக்கத்தை 8 மணிக்குள்ளே எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிருங்க. 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கு படுத்தீங்கன்னா, 8 மணி நேரம் சாப்பிட்டீங்கன்னா உணவு ஜீரணம் பண்ண ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாலுமே, 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே ஜீரணம் முற்றுப்பட்டுரும். ஒரு 10 மணிக்கு படுத்துட்டீங்கன்னா இயக்கமும் முற்றுப்பட்டுரும். அப்போ உடம்போடைய குணமாக்கும் வேலையை அது தானாகவே பார்த்து, உடம்போட கழிவுகள் வெளியேற்றம் மார்பிட் எலிமினேஷனை தானாகவே பார்த்துக்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது 11 மணிலேருந்து 4 மணி, 10 மணிலேருந்து 4 மணி தூங்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். தூங்கமாக இருந்து சும்மா கூட படுத்திருந்தா கூட போதும், தூங்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த 10 to 4 சும்மா படுத்திருந்தா கூட போதும், அது சும்மா படுக்க மாட்டோம், படுத்தோடனே தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த நேரம் ரெண்டு விஷயம், ஒன்று நம்ம நல்லா தூங்குவதால் நம்ம பாடியில் வரக்கூடிய மெலட்டோனின் செக்ரீஷன் நல்லா இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய ஹார்மோன் இம்பாலன்ஸ் நார்மலாகும். ரெண்டாவது உங்களோட வைட் அண்ட் சயின்ஸ் நார்மலாகும். உங்கள் உடல் குளிர்விக்கப்படும். உங்கள் பேசல் மெட்டபாலிக் ரேட் எல்லாமே நார்மலாகிடும். உங்களுடைய பாராமீட்டர் அவ்வளவுமே நார்மலாகிடும். காலையில் எந்திக்கும் போது ஒரு புதிய உயிர் மாதிரி தான் நீங்கள் படைக்கப்படுவீங்க. அன்னன்னைக்கும் நம்ம காலையில் எந்திக்கும் போகும்போது அந்த புது உயிர் மாதிரி நம்ம பிறக்கணும்னா இந்த அடிப்படை விதியை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். ஸோ பசித்தால் மட்டும்தான் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனேயுமே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனேயும் தூங்கக்கூடாது. இரவு நேர உணவை நேரமாக சாப்பிடுங்க, நேரமாக தூங்குங்க. இது பேசிக் கான்செப்ட். இதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயம் எடுத்தீங்கன்னா சன்லைட் எக்ஸ்போசர் கொடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளையோ இல்லை ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸோ. ஃபஸ்ட்டு
காலையில் வரக்கூடிய சூரிய ஒளியில் ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். எண்ணெய் குளியலை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருக்கும். எண்ணெய் குளியல் குளிங்க. பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் புதல் சனி. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி சேக்காக தான் போட்டு குளிக்கணும். ஷாம் போட்டு குளிச்சிங்கன்னா நோ யூஸ். நீங்கள் இலையில வச்சு பர்கர் பீஸா சாப்பிட்ட கதை தான். அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு, இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சு சேக்காக தான் போட்டு குளிக்கணும். அதில் எந்த மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்கள் உடலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய முதல் உறுப்பு என்பது நம்ம ஸ்கின்னு தான். சன்லைட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஸ்கின்னு தான். ஸோ தோல் சுத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஊடுருவக்கூடிய முதல் அடிப்படை எக்ஸ்போசர், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் அந்த ஸ்கின்னு தான். ஸோ தோலுடைய ஒரு ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக உள்ள உறுப்புகளுக்கு ஒரு பலத்தை கொடுக்குங்கிறதும் ஒரு நம்பிக்கை. ஸோ இதனால் எண்ணெய் தேய்ச்சி குளியலும் ஃபாலோ பண்ணுங்கள். யூரின் மோஷனை எந்த சூழ்நிலையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. யூரினோ மோஷனை வந்தால் கண்டிப்பாக போயிருங்க. நிறைய இப்போ காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, எனக்கு அங்கே அட்மாஸ்பியர் சரியில்லை, எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வந்து கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ அதை மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தையும் மாற்றி வர முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் பொதுவாக அந்த மீட்டிங்கில் பொறுத்தவரை அந்த பெண்களுக்காகனு ஒரு ஒரு முக்கியமான டிப்ஸ் கொடுப்போம். என்ன ரீசன்னா பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்னையிலேருந்து சுவை பார்த்து சமைக்காதீங்க பெண்கள். இந்த சுவை பார்த்து சமைக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் சுவை பார்த்து சமைக்கும் போது எல்லாமே உங்களுடைய ஹைட்ரோகுளோரிக் அசிட் செக்ரீட் ஆகும். நீங்கள் இப்போ வந்து ஒரு 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 ஃப்ரைட் ரைஸ் ஏதோ பண்ணுறீங்க, உப்பெல்லாம் இருக்கான்னு முதல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அடுப்பில் வைப்போம். நாக்கில் சுவை தூண்டப்பட்ட உடனே இந்த உடம்பு எப்படி அனிச்சசியில் உருவாக்கப்படும்னா, உங்கள் உடம்புல சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடும். அந்த சமிக்கை போன உடனே என்னாகும், உடம்பு ஹைட்ரோகுளோரிக் அசிட் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு வெந்து வேக வச்சு அடுப்புலேருந்து இறக்கணுன்னா திருப்பி அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பீங்க, டேஸ்ட் சரியாக இருக்கா, உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. ரெண்டாவது முறையும் இந்த உடம்பு சாப்பாடு கொடுக்க போகிறீங்க நம்ப ஆரம்பிச்சிடும். அப்பையும் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அப்புறமேட்டு நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் உணவு கொடுக்க போகிறேன்னு நினச்சி இந்த உடல் 2 முறை ஏமாற்றப்படும் போது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகிடும். அப்போ உணவு இல்லாத போது என்ன ஆகும், வெறும் போட்டு ஓடின மாதிரி தான் அந்த ஆசிட் பவர் உங்களுடைய குடலை அரிக்க ஆரம்பிச்சு இதுதான் அல்சர். சரிங்களா? அதனால் சுவை பார்த்து பெண்கள் சமைக்காதீங்க. நல்லாயிருக்கும்னு நினச்சி சமைங்க, சுவை பார்த்து சமைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த சாப்பிட லேட் ஆகும்போது முதல் நோயாளியாக மாறப்போகிறது குடும்ப பெண்கள் தான். இது ஆண்கள் சமையல் பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவை பார்த்து சமைக்கணும். நல்லாயிருக்குன்னு நினச்சி சமைங்க, நல்லாவே வரும். ஒன்று, அழகு உபசரண பொருட்களை அதிகமாக பயன்படுத்த, லிப்ஸ்டிக் போட்டேன், அதை போட்டேன், இதை சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செயற்கையான இந்த கெமிக்கல் பாடியை வந்து உடம்புல போட்டு நிறைய பயன்படுத்தாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இன்னர்ஸ் எப்பயும் ரொம்ப டைட்டாக போடாதீங்க. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி போட்டுங்க, ரொம்ப டைட்டாக இன்னர்ஸ் போடாதீங்க. மூணு. நாலாவது, மென்சுரல் பீரியடில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதை நாப்கின், காட்டன் நாப்கின், இல்லைன்னா மென்சுரல் கப்பு வந்துட்டு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாஷபிள் நாப்கின் வந்துட்டு அதை பயன்படுத்துங்க. பிராண்டட் நாப்கின்ஸு இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதில் போடக்கூடிய அந்த கெமிக்கல் இந்த அப்சர்வ் பண்ணும்போது நிறைய பேர் செர்விக் கேன்சர்ஸ் வந்து நிறைய வந்துட்டு. இப்போ சொன்ன மாதிரி செர்விக் கேன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ 100 பேரில் 2 பேர் 3 பேருக்கு வருதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே வருது. அதனால் அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனைகள், புண்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த நாப்கின் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயன்படுத்தும் போது காட்டன் நாப்கின் ஆர் வாஷபிள் நாப்கின் பயன்படுத்துங்க. வாஷபிள் நாப்கின்லாம் இப்போ விலை கம்மி ஆகிட்டு உங்களுக்கு. நீங்கள் வாஷ் பண்ணி போடுறதுக்கு மட்டும் எஸ்டேட் பண்ணாமல் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ போக நீங்கள் உடற்பயிற்சிகள் பெண்களுக்கு என்றைக்குமே ஆபத்தானது. ஆண்களுக்கு நிகராக நீங்கள் மனதால் வல்லவர்கள் ஆண்களோட பெண்கள் தான், என்ன மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உடல் வலிமையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரணும், பவர் ஜிம்ல போய் விளையாடுறது, ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணுறது, இது நிறைய நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் நடந்துக்கிட்டு அட்ரினலின் பம்பிங் அதிகமாக அதிகமாக உங்கள் உடம்புல நிறைய நோய்களுக்கு நீங்களே விதைய போட்டிருக்கீங்க. அதனால் அதிகப்படியான உடற்பயிற்சிகள் பெண்களுக்கு ஆபத்தானது தான். அதனால் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஒரு வாக்கிங்கோ, இல்லை பேசிக் ஒரு யோகா, இல்லை மெடிடேஷனு, இல்லை தியானம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப இழப்பு ஏற்படாத அளவுக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்களுடைய நீர்மூலகம் பாதிக்கப்படும். இந்த நீர்மூலகம் சார்ந்த நோய்கள் தான் நிறைய பெண்களுக்கு ஏற்படுகிறது. இந்த கர்ப்பப்பை கட்டிகள் பிரச்சனைகள், இரகுலர் பீரியட்ஸு,
மென்சுரல் சைக்கிளில் ப்ராப்ளம் வருது, வெயிட் டிஸ்சார்ஜு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இது எல்லாமே அவங்களுக்கு நீர்மூலவு குறைபாடு தான். சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பெண்கள் செய்யவே கூடாது. ஏன்னா கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது உங்களுடைய கரெக்டாக அங்கே தையல் வந்து தொப்புள் கீழே தான் போடுவாங்க. அது உங்களுக்கு சக்தி ஓட்ட பாதையை தொந்தரவு பண்ணும்போது சில பேர் சிசேரியன் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ரெண்டாவது இந்த கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ரெண்டு இது ரெண்டு முறை பண்ணியாச்சுனாலே உங்களுக்கு சக்தி ஓட்டப்பாதை தடைபட ஆரம்பிச்சிடும். சக்தி ஓட்டப்பாதை தடைபடும் போது பெரும்பாலும் நரம்பு சுருட்டு வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தடை ஆப்ரேஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுரும், வெயிட் நார்மல் வெயிட் டக்குன்னு ஒரு 15 கிலோ கூடிடுவாங்க, பாடி வெயிட் ஆயிரும். இந்த வேரிகோஸ்வின் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த நம்ம கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ அதனால் பெண்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டாம், அது உங்களுடைய விருப்பமாக வச்சுக்கோங்க. சட்டங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய நலனுக்காக உள்ள விஷயத்தை நீங்கள் தான் முன்னெடுத்து செய்யணும். ஸோ இந்த 6 விஷயத்தை பெண்கள் ஃபாலோ பண்ணிக்க. பத்தி எங்கேயுமே நம்ம பேசல. இது ஆரோக்கியமா வாழ்வதற்கான வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம இப்ப இங்க பேசியிருக்கோம். நோயை பத்தி நான் பேச விரும்பல இந்த இடத்துல. சரிங்களா? அதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம பேசுறது இது எல்லாம் உடம்புக்கானது மட்டும்தான், மனதுக்கானதுன்னா அடுத்த சீனா பார்க்க போறோம். இப்ப நோய் என்பது உடலாலும் ஏற்படலாம், மனதாலும் ஏற்படலாம். இப்ப நம்ம பேசின டாபிக் உடலால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதனால? உண்ணுதல்ல கவனமின்மை, தண்ணி குடிக்கிறதுல கவனமின்மை, தூக்கத்துல கவனமின்மை, இதெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நம்ம நோய் ஏற்படுது. நோய் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. கழிவுகளோட வெளியேற்றம் நம்பினீங்கன்னா நோயை பத்தி பயப்பட வேண்டாம். இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு நீங்க கொஞ்சம் பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட, நம்பிக்கையோட இருந்தால் மட்டுமே போதுமானது. அந்த கழிவுகள் ஒரு குறிப்பிட்ட காலதவணையில் அகற்றப்பட்டு தீரும், எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதற்கு இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், இந்த 4 விஷயத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே இந்த செல்லோட அடிப்படை விஷயம் என்ன, கரெக்டான உணவு வருது, நல்லா ஜீரணமாகுது, கழிவாக வெளியேற்றப்படும். சாப்பிட்றீங்க, உணவு வருது, ஜீரணிக்கப்படுது, கழிவாளி. இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடம்புகளில் கழிவுகள் இருக்காது. இப்போ பொங்கல் வருது, வீடு எல்லாரும் கிளீன் பண்ணுவீங்க. சில வீடு மாதம் மாதம் கிளீன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது அவங்க மாதம் மாதம் பொங்கல் கொண்டாடுற மாதிரி தான். சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் ஒற்றை அடிப்பாங்க, அவங்க வந்து நோயாளி கூட்டம். மாசம் மாசம் ஒழுங்கா இருக்கவங்க ஆரோக்கியத்திற்கான படித்தரத்துக்குள்ள முன்னாலே வந்த மாதிரி தான். அதனால ஆரோக்கியத்தை தேடுறவங்க எப்பொழுதுமே இந்த வாழ்வியல்ல இருக்கணும். நோய் வந்த பிறகு நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னீங்கன்னா பொங்கலுக்கு மட்டும் சுத்தப்படுத்துற மாதிரி தான். அதனால இதான் உதாரணம். அதனால இப்போ நம்ம அடுத்த செஷன் 21 தான் நினைக்கிறேன். அதனால இப்போ பொங்கலுக்கு முன்னாடி எல்லாருக்கும்